பிக் பாஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்குன்னு சொல்லலாம். அந்த வகையில் இன்னைக்கான எபிசோட்ல என்ன நடந்துச்சு அப்படிங்கறத தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சி பொறுத்தளவுல ரொம்பவே சுவாரஸ்யமா போயிட்டு இருக்கு. அபிஷேக் வெளியே போனதுக்கு அப்புறமா பிக் பாஸ் வீடு ரொம்பவே அமைதியா இருக்கும்னு தான் நினைச்சோம். ஆனா அபிஷேகோட வேலையை அப்படியே இன்னொரு ஆள் கையில் எடுத்திருக்காங்க. அது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட இசைவாணி தான். இசைவாணி இன்னைக்கு என்னலாம் பண்ணாங்க அப்படிங்கறதெல்லாம் நம்ம வீடியோல பாக்கலாம். இன்னைக்கான எபிசோடும் எப்பவும் போலவே ஒரு கலகலப்பான பாட்டோட ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறமா பிக் பாஸோட ஒரு அறிவிப்பு வருது. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வாரம் வந்து நெருப்பின் ஆற்றலுடைய வாரம். அதனால நெருப்பின் காயின் வச்சிருக்கிற இசைவாணி கிச்சன் ஏரியாவை ஆளுமை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இசைவாணியை பொறுத்தளவுல ரொம்ப நடிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கறத நம்ம சொல்றது தான். எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா இசைவாணி வெளியே இருந்து பேட்டி கொடுத்ததெல்லாம் பாத்திருந்தா தெரிஞ்சிருக்கும் அவங்க எவ்வளவு போல்டான ஆளுனி. ஆனா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போயிட்டு நான் ரொம்ப பாவம், நான் ரொம்ப பயந்த பொண்ணு அப்படிங்கிற மாதிரி ஆக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த ஆக்டிங் எல்லாம் விட்டு வெளியே வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். கிச்சன்ல இனி சமைக்கணும்னா என்கிட்ட கேட்டுட்டு தான் நீங்க சமைக்கணும். என்ன எவ்வளவு யூஸ் பண்ணணும், கடுகு எவ்வளவு யூஸ் பண்ணணும், பருப்பு எவ்வளவு யூஸ் பண்ணணும் அப்படிங்கறத நான் தான் சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி ஓவரா ரூல்ஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இவங்க கிச்சன் ஏரியால இப்ப எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது பெட்ரூம் ஏரியால யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட அண்ணாச்சி, பிரியங்கா, நிரூப், தாமரை, ராஜு, வருண் இவங்க எல்லாருமே இருக்காங்க. அந்த இடத்துல நம்மளோட அண்ணாச்சி என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இசைவாணியை பொறுத்தளவுல இவ்வளவு நாள் இருந்த மாதிரி இருக்க மாட்டா, இந்த வாரம் அதிகாரம் கிடைச்சிருக்கனால அவரோட கேரக்டரே மாறும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. வேணும்னா பாருங்க இப்ப வருவா அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஆனா இசைவாணியை பொறுத்தளவுல பெட்ரூம்குள்ள போகாமே அப்படியே டேன் ஆகி போயிடுறாங்க. மறுபடியும் கிச்சன் ஏரியாவை தான் காட்டுறாங்க. கிச்சன் ஏரியாவை பொறுத்தளவுல நம்மளோட தாமரை செல்வி கிட்ட இசைவாணி கொஞ்சம் கோபமா பேசிட்டு இருக்காங்க. எதுக்காக இவ்வளவு எண்ணெயெல்லாம் யூஸ் பண்றீங்க, எண்ணெயெல்லாம் என்கிட்ட கேட்காம எடுக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி ஓவரா ரூல்ஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அடுத்ததா நம்மளோட பிரியங்கா வந்து இந்த வார தலைவர் போட்டிக்கான டாஸ்க் லெட்டர் படிச்சுட்டு இருக்காங்க. தலைவர் போட்டிக்கான டாஸ்க் பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா உஷார் ஐயா உஷாரு அப்படிங்கறது தான். இந்த கேமை பொறுத்தளவுல நம்பர் கேம் தான். நம்ம போட்டியாளர்கள் எல்லாருமே டைனிங் டேபிள்ல அப்படியே ரவுண்டா உட்காந்துருக்காங்க. அந்த இடத்துல ஒரு ஆள் பேரை சொல்லும் போது அவங்களோட பேஸ பார்க்காம அடுத்தாளோட முகத்தை பார்த்து அவங்க பேரை சொல்லணும் அப்படிங்கறது தான் டாஸ்க். இந்த டாஸ்கை பொறுத்தளவுல ரொம்பவே ஃபன்னா போச்சு அப்படின்னு சொல்லலாம். இந்த டாஸ்க்ல கடைசி வரையா இருந்தது யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட பிரியங்கா மது தான். இந்த ரெண்டு பேர்ல இருந்து கேப்டனை தேர்வு பண்றதுக்கு பிக் பாஸ் வேறொரு போட்டியும் கொடுக்கறாரு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரோட கையிலயும் ஒரு நெட் கொடுக்கப்படுது. மீதமுள்ள போட்டியாளர்கள் எல்லாருமே ஆப்போசிட்ல இருந்து யாருக்கு அவங்க பந்துகளை போடணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க சைட் போடுறாங்க. இவங்க அந்த வலையில அந்த பாலை பிடிக்கணும். அதிக எண்ணிக்கை உள்ள பால் யார்கிட்ட இருக்கோ அவங்க தான் தலைவர். அந்த வகையில நம்மளோட பிரியங்கா கிட்ட 23 பந்துகள் இருக்கு, நம்மளோட மதுமிதா கிட்ட 22 பந்துகள் இருக்கு. ஆனா வருண பொறுத்தளவுல இவங்க நெட்ல விழாம டைரக்டா அந்த கூடைக்குள்ள விழுந்து பழுந்து ரெண்டு இருக்கு. அது கணக்கு பண்ணலாமா கணக்கு பண்ணக்கூடாதுன்னு சொன்னாதான் நாங்க தீர்ப்பு சொல்ல முடியும் அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் கிட்ட கேக்குறாரு. பிக் பாஸ் பொறுத்தளவுல டைரக்டா கூடைக்குள்ள விழுந்த பந்துகள் எண்ணிக்கையில அடங்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. அந்த வகையில பிரியங்கா கிட்ட 21 பந்தும், மது கிட்ட 22 பந்தும். அப்படி இந்த வார கேப்டனா மது ஆறாங்க. மறுபடியும் நம்மளோட இசைவாணியோட சண்டை தான். கிச்சன் ஏரியால யாருப்பா இந்த புளிய கரைச்சு வச்சது அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நீரு பந்த இடத்துக்கு வர்றாரு. நான் தான் புளிய கரைச்சு வச்சேன், புளி குழம்பு வைக்கலாம் அப்படிங்கறக்காக தான் கரைச்சு வச்சேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. உடனே இசைவாணி வந்து இன்னைக்குதான் குழம்பு வச்சிட்டீங்கல்ல, பிறகு எதுக்காக புளிய ஊற வச்சீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நீருவை பொறுத்தளவுல இந்த சாப்பாடு எல்லாருக்கும் பிடிக்காது, அதனாலதான் புளிய ஊற வச்சோம் அப்படிங்கிற மாதிரி கருத்து சொல்லிட்டு இருக்காரு. ஆனா இசைவாணியை பொறுத்தளவுல ரொம்ப தான் ஆடுறாங்க அப்படின்னே சொல்லலாம். பிக் பாஸ் பொறுத்தளவுல இசைவாணிக்கு என்ன சொன்னார் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிச்சன் ஏரியா உங்களோடது, யாரு என்ன சாப்பிடணும், யாரு கிச்சன் ஏரியாவுக்குள்ள வரணும் அப்படிங்கறத நீங்க முடிவு பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. அதுக்காக பொருள் கூட நீங்க எடுக்க கூடாது அப்படிங்கறதெல்லாம் ரொம்ப ஓவரா இருக்குது. அதுக்கப்புறமா இந்த வார தலைவர் வந்து இந்த வாரத்துக்கான டீம் எல்லாமே பிரிக்கிறாங்க. பிரிச்சதுக்கு அப்புறமா அவங்க நம்ம போட்டியாளர்கிட்ட ஒரு வேண்டுகோள் வைக்கிறாங்க. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பிக் பாஸ் வீட்டுல இருக்கிற எல்லாருமே டைனிங் ஏரியால ஒன்னா உட்காந்து சாப்பிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. எல்லாருமே வரவேற்கிறாங்க அந்த கருத்தை. அது மட்டும் இல்லாம யாராவது தூங்குனீங்கன்னா உங்க மேல வந்து குதிப்பேன்னு சொல்றாங்க. அதே மாதிரியே லக்ஸரி பட்ஜெட்டுக்கான பொருட்களை வாங்கும் போது வாங்குறதுக்கு ரெண்டு நாள் முன்னாடியே நாங்க முடிவு பண்ணிடுவோம், அதன் அடிப்படையில் தான் பொருட்கள் வாங்கணும். அது மட்டும் இல்லாம பிரியங்கா தனக்காக எதுவுமே வாங்கல, அதனால இந்த வாரம் பிரியங்காவுக்காக ஆர்டர் பண்ணோம். அதை பொறுத்தளவுல ஸ்நாக்ஸ் பெண்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றாங்க. என்னமா 15 பேர் இருக்காங்க, இதுல பிரியங்காவுக்காக தனியா வாங்கி கொடுக்க போறீங்களா? இவ்வளவு நாள் பிரியங்கா கூட தான் சுத்தினீங்க, தலைவர் வேற, பொதுப்படையா இருந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கறது நம்மளோட கருத்து. அடுத்ததா நம்ம ப்ரமோல எல்லாம் பார்த்து அந்த சீன் தான் நடக்குது. பாவனி வந்து சமையல் அறையில நின்றுட்டு இருக்காங்க. அவங்க கூடயே நம்மளோட இமான அண்ணாச்சி நின்றுகிட்டு இருக்காரு. இந்த வார கிச்சன் டீம்ல இமான அண்ணாச்சி இருக்கிறதுனால நம்மளோட பாவனி இமான அண்ணாச்சிட்ட என்ன கேக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தண்ணி கலக்காத பால் எனக்கு கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. அதுக்கு இமான அண்ணாச்சி என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா தண்ணி கலக்காத பால்ல நான் மட்டும் தான் டீ போட்டு குடிப்பேன், உங்களுக்கு எல்லாம் தண்ணி ஊத்தி தான் டீ போட்டு தருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. உடனே நம்மளோட பாவனி வந்து என் கையில சூடா கரண்டி இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க.
அதுக்கு நம்மளோட இமான் அனச்சி அவரோட ஸ்டைல எடுத்து உன் நாக்கில் வச்சுக்க அப்படின்ட்டு போயிடுறாரு. இமான் அனச்சியை பொறுத்தளவுல அவரோட சென்ஸ் ஆஃப் ஹியூமர் வேற லெவல் அப்படின்னே சொல்லலாம். அடுத்ததா பெட்ரூம் ஏரியால எல்லாருமே உட்காந்துருக்காங்க. அந்த இடத்துல நம்மளோட ராஜுவும் நீரூபும் குத்துச்சண்டை போடுற மாதிரி ஆக்ட் பண்றாங்க. ஒரு கட்டத்துல நீரூப் ராஜு மேலேயே விழுந்துடுறாரு, லே மாடு எலும்புடா அப்படிங்கிற மாதிரி ராஜுவும் கத்துறாரு. எல்லாமே ஃபன்னா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறமா இதே சண்டை லேடிஸ்க்கும் வருது. பிரியங்காவும் தாமரையும் சண்டை போடுறாங்க. பிரியங்கா அவுட் ஆயிடுறாங்க. பிரியங்காவுக்கு பதிலா ஐக்கி தாமரை கூட சண்டை போடுறாங்க. தாமரையை பொறுத்தளவுல வேற லெவல்ல சண்டை போடுறாங்க அப்படின்னே சொல்லலாம். பாக்குறதுக்கு தான் ரொம்பவே இன்னசென்டா இருக்காங்க, ஆனா சண்டைன்னு வந்துட்டா வச்சு செய்யறாங்க. அதுக்கப்புறமா பாத்ரூம் ஏரியால அக்ஷராவும் சின்ன பொண்ணும் பேசிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல அக்ஷரா என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களால முடியும்னா காயின் எடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல அக்ஷரா யாரோட காயின் எல்லாம் எடுப்பேன்னு சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீரூப் பாவனி இவங்க ரெண்டு பேரோட காயின் கிடைச்சா நான் எடுத்துருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. சின்ன பொண்ணை பொறுத்தளவுல யார் காயின் எடுத்தாலும் எனக்காக விட்டு கொடுத்துடலாமே சொல்லியிருப்பாங்க, அதனால யாருக்குள்ளதை எடுக்கிறதுக்கும் எனக்கு ஒரு மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா இந்த வாரத்துக்கான எலிமினேஷனுக்கான நாமினேஷன் தான் நடக்கு. இந்த நாமினேஷனை பொறுத்தளவுல இந்த வாரம் நெருப்பு வாரம் அப்படிங்கறதுனால அவங்க நாமினேட் பண்ற நபர்களோட போட்டோவை தீல எடுத்து போடணும். இப்படிதான் நாமினேஷன் நடக்குது. அந்த வகையில இந்த வாரம் யாரெல்லாம் நாமினேஷனுக்கு தேர்வாராங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளோட சின்ன பொண்ணுக்கா அக்ஷரா, பாவனி, ஸ்ருதி, இசைவாணி, அபிநய், இமான் அண்ணாச்சி, வருண், பிரியங்கா, இந்த 9 பேர்ல 3 பேர்கிட்ட காயின் இருக்கு. அப்படி இருக்கும்போது பிக் பாஸ் கேக்குறாரு, பாவனி, வருண், இசைவாணி, உங்களை நீங்க காப்பாத்திக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா வேற ஒரு ஆளை நாமினேஷனுக்கு செலக்ட் பண்ணிட்டு நீங்க சேவ் ஆயிரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஆனா யாருமே அதுக்கு முன் வரல அப்படின்னே சொல்லலாம். எல்லாருமே மக்கள் தீர்ப்பை நாங்க எதிர்நோக்கிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. என்னதான் இருந்தாலும் இதை பார்க்கும் போது இசைவாணி ஒரு முட்டாள்தனமான வேலை செய்யறாங்க அப்படிங்கறது நமக்கு தோணுச்சு அப்படின்னு சொல்லலாம். எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு கொடுத்துருக்கிற வாய்ப்பை அவங்க இழந்துட்டாங்க. இந்த வாரம் நம்மளோட இசைவாணி வெளியே போறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, அண்ணாச்சி கிட்ட எப்பவுமே சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இவ்வளவு நாள் வெகுளியா நடிச்சவங்க இப்போ எனக்கு தான் எல்லாம் தெரியும், நான் ஒரு லீடர் அப்படிங்கிற ஒரு ஹெட்வைட்டை காட்டிட்டு இருக்காங்க. அதனால இந்த வாரம் நம்மளோட இசைவாணி வெளியே போறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. ஆனா இந்த எலிமினேஷனுக்கான நாமினேஷன் பொறுத்தளவில் அதே நேரத்துல கார்டன் ஏரியாவுக்கு வர தாமரை நான் தான் நாமினேட் பண்ண அப்படிங்கறதையும் சொல்றாங்க. நம்மளை பொறுத்தளவுல நம்மளோட தாமரை செல்வி நிறைய இடங்கள்ல தவறு பண்றாங்க அப்படிங்கறத நம்ம சொல்லியிருக்கோம். இன்னைக்கு பிரம்ம வரும்போதே சொல்லியிருந்தோம். எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, தாமரை செல்வியை பொறுத்தளவுல அவங்களுக்கு ஃபர்ஸ்ட்ல இருந்தே சப்போர்ட் பண்றது ராஜுவும் இமான் அண்ணாச்சியும் தான். அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு ஆப்போசிட்டாவே இவங்க நடக்கிறது அப்படிங்கறது பாத்துக்கிட்டு இருக்கிற நமக்கு தப்பா தெரியுது அப்படிங்கறதா நம்மளோட கருத்தா இருக்கு. அடுத்ததா மறுபடியும் கார்டன் ஏரியாவை தான் காட்டுறாங்க. கார்டன் ஏரியால நம்மளோட தாமரை செல்வி கிட்ட இமான் அண்ணாச்சி பேசிட்டு இருக்காரு. இன்னொரு சைடு பார்த்தோம் அப்படின்னா, நம்மளோட ஸ்ருதி, இசை, அபிநய் இவங்க மூணு பேருமே பேசிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல இசைவாணி கிட்ட ஸ்ருதி என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிச்சன் டீம்ல தான் இமான் அண்ணாச்சி இருக்காரு, ஒரு தடவை நீ போக சொல்லிட்டு இல்ல, மறுபடியும் சொல்லிக்கிட்டே இருக்காது, அது தப்பா தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவர் கிச்சன் ஏரியாவுக்கு போயிட்டார்ல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. உடனே இசைவாணி சொல்றாங்க, அவர் எங்க போனாரு, இந்த தாமரை கிட்ட தான் பேசிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி காட்டுறாங்க. இன்னைக்கான எபிசோட பொறுத்தளவுல இவ்வளவுதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அபிஷேக் இல்லாததுனால கொஞ்சம் கண்டென்ட் கம்மி தான், இருந்தாலும் அபிஷேக் இல்லாததுனால இசைவாணியோட உண்மை முகம் ஃபுல்லா வெளியே வருது அப்படின்னே சொல்லலாம். இன்னைக்கான எபிசோட பொறுத்தளவுல ஃபுல்லாவே இசைவாணி நிரம்பி இருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். எல்லா இடத்துலயும் எல்லாரையும் கண்ட்ரோல் பண்றதுக்கு நினைக்கிறாங்க. ஆனா இசைவாணி இவ்வளவு நாள் இன்னசென்டா நடிச்சதுனால யாருமே இவங்க கண்ட்ரோல் பண்றத கேர் பண்ண போறதே கிடையாது. அது மட்டும் இல்லாம இமான் அண்ணாச்சி எப்பவுமே நம்மளோட இசைவாணி தவறாவே பேசிட்டு இருக்காங்க. பாக்குற நமக்கு தெரியும் இமான் அண்ணாச்சும் ராஜுவும் ரொம்பவே நேர்மையா இருக்கிறாங்க அப்படிங்கறது. போன சீசன்ல நேர்மையா இருந்தவங்கள குறை சொன்னவங்களுக்கு எல்லாம் என்ன நிலைமை வந்துச்சு அப்படிங்கறது இசைவாணியை பொறுத்தளவுல இந்த வாரமே தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லலாம். பொறுத்திருந்து பாக்கலாம் இந்த வாரத்தை பொறுத்தளவுல நம்ம பிக் பாஸ் வீட்ல இருந்து யார் வெளியே போவாங்க அப்படிங்கறதெல்லாம். பிக் பாஸ் நிகழ்ச்சியை பாத்துக்கிட்டு இருக்கிற உங்களை பொறுத்தளவுல இன்னைக்கான எபிசோட்ல இசைவாணியோட ஆட்டிடியூட பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்க கருத்துக்களை மறக்காம பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.